வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நான் அதை சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. இங்க பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்க இருக்கோம்னு. தளபதி விஜய் அண்ணாவோட வீட்டாண்டுதாங்க இருக்கும். அதாவது அவருக்கு பர்த்டே வருது இல்லையா, அதுக்கான ஸ்பெஷல் ஷோன்னு தான் சொல்லணும். நம்ம தளபதி அண்ணாவை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. 6 வயசுலேருந்து 60 வயசு வரை எல்லாருமே வந்து நம்ம தளபதி அண்ணாவோட ஃபேன் தான் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக வந்து நானுமே அவருடைய மிகப்பெரிய ஃபேன். ஸோ இன்னைக்கு அவருடைய பர்த்டேக்காக ரொம்பவே ஸ்பெஷலான விஷயத்தை தான் இந்த வீடியோல பேச போறோம், பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தளபதி பர்த்டேங்க. உங்க பேர் ப்ரோ? செல்வா. என் பேர் யமுனா, நாங்க சென்னை தான். பிரணீத். மது. என் பேர் வள்ளிமா. மல்லிகா. மாரியப்பன் என் பேர். வின்முகில். இன்னைக்கு வந்து June 22 சொன்ன உடனே ஞாபகம் வர்றது என்ன? விஜய் பர்த்டே. தளபதி பர்த்டேங்கா. நான் விஜய் பர்த்டே. தளபதி பர்த்டே. July 22 அப்படினா எஸ்பெஷலி தமிழ்நாடு இளைய தளபதி விஜயனுடைய பர்த்டே வருது. தளபதியோட பர்த்டே. ஓகே. தளபதியோட பர்த்டே மட்டும் தான் ஞாபகம் வருமா? அவர் ரொம்ப ஸ்பெஷல், அதனால தான். விஜய் பிறந்த நாள் திருவிழாக்கு அன்னைக்கு ஓகேங்களா? அந்த ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு. அது பர்த்டே சொல்ல முடியாது, ஃபெஸ்டிவல் அன்னைக்கு. சரி, உங்களுக்கு விஜய்னாவை ஃபர்ஸ்ட் எவ்வளோ பிடிக்கும்? பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். பிடிக்கும், விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் வந்து ஸ்டைலாக இருப்பார், ரொம்ப க்யூட்டாக இருப்பார், அதனால டான்ஸ் எல்லாம் அதிகமாக சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம விஜய்னா வந்து டான்ஸ் நல்லா பண்ணலன்னா விஜய்னா உங்களுக்கு பிடிக்காதா? அப்படியெல்லாம் இல்லை, ஒரு படம் ஃப்ளாப் ஆனால் அது அவ்வளோதான், இன்னொரு படம் மாசம் வரும். விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஏன்னா வந்து அவரோட ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த எல்லா படமும் பிடிக்கும். இன்ஃபேக்ட் இப்போ பீஸ்ட் கூட சரியாக ஓடல, பட் ஆனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடிக்கிறத பொறுத்தா நம்ம தளபதி ரொம்பவே க்யூட்டாக நடிப்பாரேயா? கரெக்டாக, அதனால பிடிக்கும் நிறைய அவர். ஃபஸ்ட்டு விஜயோட ஃபேன் நான். சின்ன வயசுலேருந்து அவர் படத்தை எதுவும் மிஸ் பண்ணுறதில்ல, நான் எல்லா படமும் பார்த்துட்டு இருக்கேன். நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு விஜய் சார் எவ்வளோ பிடிக்கும்? விஜய் சார்னாலே பிடிக்குங்க. எவ்வளோ பிடிக்கும்னு கேட்குறீங்க பாருங்க, அவ்வளோ பிடிக்குங்க. ஓகே, கடல் அளவுக்கு. இவ்வளோதாங்க, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கெல்லாம் அளவு இல்லைங்க. பிடிக்கும், அதனால தான் எனக்கு பேச்சே வரல. ஓகே, சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு விஜய் ரசிகர் தான். நான், என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பையன், எங்கள் வீட்டுக்காரர் கூட இல்லை, எங்கள் பையன், நீங்கள் எல்லாருமே வந்து விஜய் ரசிகர் தான். அவரை ரொம்ப பிடிக்கும், பார்க்கணும்னு நினைப்போம். ஒரு வாட்டி நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக வந்தோம் இங்கே வாக்கிங்க்கு, அவரோட கார் வந்து மிஸ் இப்படி ஆச்சு. ஐயோ, விஜய் பார்க்க முடியல அம்மா, அவள் பிள்ளைத்தாச்சு பொண்ணு, நான் சொன்ன கை கட்டுறது தானம்மா, எனக்கு தெரியலம்மா, அவரை பார்க்கணும் போல் தோணுச்சு அப்படின்னு. நானும் என் பொண்ணு தான் வாக்கிங் வந்தோம், நாய் கூப்பிட்டு வந்தோம். அவரோட கார் அவர் வீட்டுக்குள்ளேருந்து வருது, ஆனால் பிளாக்ல இருந்தது. அவரை நான் எட்டி பார்த்தா அவரால் பார்க்க முடியல. என் பொண்ணு மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்தா. விஜய் பார்க்கணும், வயதில் இருக்கிற குழந்தை கூட விஜய் பாட்டு வச்சு தான் அவள் இது பண்ணுவாள். இப்போ அவளுக்கும் பொண்ணு குழந்தை தான் பிறந்திருக்கு. ஃபஸ்ட்டு மூவி எது சொல்லுங்க பாப்போம். இது நாளைய தீர்ப்பு. ஃபஸ்ட்டு படம் நான் குழந்தையாக இருந்திருப்பேன் அப்போ. அவர் இது நாளைய தீர்ப்பான். நாளைய தீர்ப்பு. அதுக்கு முன்னாடி நடிக்கலையா? அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நாளைய தீர்ப்பு தான். நாளைய நான் பார்த்த வரைக்கும் நாளைய தீர்ப்பு. அதுக்கு பிறகு மாண்பி மகனவன். நாளைய தீர்ப்பு. ஃபஸ்ட்டு மூவி சரியாக தெரியல, ஆனால் விஜயகாந்த் கூட நடித்த படம்னு கேள்விப்பட்டிருக்கேன். செந்தூர பாண்டியா. ஸோ வந்து இவங்க கூட நடித்தா இவர் ரொம்பவே அழகாக இருக்காருன்னா அது எந்த ஹீரோயின்? அது ஒவ்வொரு காலகட்டம். கொஞ்சம் இளமையாக இருக்கும்போது சிம்ரன் கூட நடித்தா நல்லாயிருக்கும். இப்போ அவரும் கொஞ்சம் வயசு முதுமையாயிட்டார்ல, அவர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து அப்போ பார்க்கும்போது காஜரகல் வர நல்லா இருந்தது. இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க, சரியாக தெரியல. மேபி மேட்ச் ஆகிற எந்த லேடியும் தான் விஜய் அக்செப்ட் பண்ணி நடிச்சுக்கிறார். அப்படியே சொல்ல தெரியாது, எல்லாத்துக்கும் கூட நடித்தா நல்லாயிருக்கும். ஹிந்தி ஹீரோயின்ஸ் மோஸ்ட்டாக வந்து நல்லாயிருக்கும். சமந்தா. நயன்தாரா கூட நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லோரும் கூட நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். த்ரிஷா. அதுதான், தளபதி மட்டும் தான் பார்ப்போம், ஹீரோயின்லாம் பார்க்க மாட்டோம். அதாவது தளபதி எந்த படம் நடித்தாலும் ஓகே தான், அது நல்லா இருக்கோ இல்லையோ பார்க்க வேண்டியது. தளபதி அவ்வளோ பிடிக்கும். ஃபோக்கஸ் வந்து எங்களுக்கு வந்து ஹீரோயின் மேலே போகாதுங்க, எப்பயுமே தளபதி தான். தளபதி வெறியர்கள் தாங்க அப்படின்ற மாதிரி தான். சரி, அவங்க பண்ணதுலேயே பண்ண படத்துலேயே உன்னோட ஃபேவரட்டான படம்னா அது எது? ஃபேவரட்டான படம்னா மாஸ்டர், பீஸ்ட்டு, அதுக்கப்புறமா சர்க்கார்.
பீஸ்ட். அந்த படத்தில் என்ன அவ்வளோ சூப்பரா நல்லா நடிச்சிருந்தாரு, டான்ஸ் நல்லா இருந்துச்சு. பூவே உனக்காக ஏன் அந்த படத்தை அவ்வளோ பிடிக்கும்? அவர் வந்து அப்படியே அவரோட லவ்வை வந்து தியாகம் பண்ணுவார், அதனால ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச படம் பூவே உனக்காக படம். அந்த படம் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் நான் ஒரு 5வது 6வதுக்கு மட்டும் டிவியில் சன் டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அதனால் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொன்னால் காதலுக்கு மரியாதை நல்லாயிருக்கும். எனக்கு நண்பன். ஏன் நண்பன் படம்? அதில் ஃப்ரெண்ட்ஸை பற்றி வர்றதுனாலே அது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. கில்லி. கில்லி ஏன் கில்லியிலேருந்து பிடிக்கும்? கில்லியில் நல்லாயிருக்கும், ஆக்ஷன் காமெடி எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. துல்லாத மனம். துல்ல. ஏன் அந்த படத்தை அவ்வளோ பிடிக்கும்? அது வந்து நல்லா, அவர் வந்து எப்போவுமே விஜய் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நல்ல ப்ரியாரிட்டி கொடுத்து எடுப்பார். அதேபடி ஹியூமனிட்டி, ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய குறைநிறைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எப்பவுமே அவங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த சிம்ரனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிளைண்ட்னஸை அவர் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அது நல்லாயிருக்கு. எக்ஸ்பெஷலி அந்த படத்தில் வர பாடல் வந்து ரொம்ப நைஸ். காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை. ஓகே, ஏன் அது அவ்வளோ பிடிக்கும்? லவ், அவர் நடிப்பு, அப்புறம் என்ன சொல்றது எல்லாம் பிடிக்கும். ஏன் லவ்? ஒருவேளை உங்களுக்கும் எதனால லவ் இருக்கோ? நான் லவ் மேரேஜ் தான், நல்லா பிடிக்கும். தங்கச்சிக்காக நிறைய படங்கள் வருது. நம்ம விஜயனாவுமே நிறைய படங்கள் வந்து தங்கச்சி கூட எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இந்த தங்கச்சி கூட இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னா அது எந்த படம்? திருப்பாச்சி. உங்களுக்கு ஃபேவரட் திருப்பாச்சி, உங்களுக்கு ஃபேவரட் சிவகாசி. ஸோ தங்கச்சி பாசம்னா அது விஜய் அண்ணா தாங்க. அதான் அதனால தான் எல்லாம் அண்ணா அண்ணா சொல்கிறாங்களே, தளபதி அண்ணா. அதுதான் என்ன தவ செஞ்சு போட்டோம், அண்ணன் தங்க ஆகிப்போட்டோம், அந்த லைன் அவருக்கு மட்டும் சூட் ஆகும். திருப்பாச்சி படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம விஜய் அண்ணாவோட ஃபேவரட்டான உங்களோட டைலாக்னா அது எது? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், வெயிட்டிங். ஒரு முறை சொல்லிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஒரு தடவை முடிவு எடுத்து என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஐ எம் வெயிட்டிங். அந்த இந்த படத்தில் பிகில் படத்தில் நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போவார்ல, அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நம்ம விஜய் சாரை பிடிக்காமலே இருக்காது. அதாவது முக்கியமா வந்து படம் நிறைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபேமிலியோட தான் போய் பார்ப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பா. இப்ப வந்து ஏன் எல்லாரும் போய் ஃபேமிலியா பாக்குறாங்க? அவரோட படத்துல வந்து அந்த மாதிரி எப்படி சொல்றது, அந்த ஒரு குடும்ப படமா நடிப்பாரு, அந்த ஒரு கவர்ச்சி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் அவர்கிட்ட இருக்க சிரிப்பு இருக்கும். அவர்கிட்ட அவர் போய் படத்தை பார்த்தாலே பாதி சிரிப்பு இருக்கும். அவர்கிட்ட வர நிறைய பேர் வந்து பாருங்கள், கதாநாயகன் தான் சிரிப்பு இருக்காது, ஆனால் இவர்கிட்ட சிரிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே எல்லோரும் சிரிக்க வைப்பார். நண்பன் படத்தில் கூட பாருங்கள் செம்ம சிரிப்பு அவர் படம், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் பூவை உனக்காகல வந்து அவர் வந்து ஒரு தியாகம் பண்ணுற மாதிரி பண்ணுறாருல, அது யாருக்குமே அந்த விட்டு கொடுக்குற பண்மை இருக்காது இல்லை. அதனால் தெரியல, அது தானாக வருது. நானும் இப்போ பார்ப்பேன், ஒய்ஃப் பார்ப்பாங்க, தானாக வருது. இன்னும் தெரியல, அதுக்கு என்ன என்ன ரீசன் தெரியல. அவர்கிட்ட நிறைய வல்காரிட்டி இருக்காது. அது எல்லாருமே ஒரு சினிமா பேஸ் அப்படின்னா எல்லாருமே ஜனரஞ்சகமாக பார்க்குறக்கு விருப்பப்படுவாங்க. அதனால் அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்து ஒரு சில பெண்கள் வந்து ஒரு சில வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். அந்த சென்சிட்டிவில் அவர் அந்த மாதிரி பெண்கள் பார்க்கணும், குழந்தைகள் பார்க்கணும், இளைஞர்கள் பார்க்கணும், முதியவர்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு கான்செப்டையும் வச்சு அவர் சினிமா பண்ணுறார். அதனால தான் அவருடைய சக்ஸஸு கூட இதுவாக கூட இருக்கலாம். அவருடைய வயசில் பெரிய டார்கெட் பண்ணிட்டார். இன்றைக்கி சூப்பர் ஸ்டாருக்கு மேலே அவர் ஒருடைய பயந்து எந்த அளவுக்கு வந்துட்டார். ஃபேமிலி தான். ஸோ அவர் ஃபேமிலியை எப்படி மதிக்கிறாரோ அதே மாதிரி அவங்க ஃபேன்ஸும் சரி, ஃபேன்ஸோட ஃபேன்ஸ் மட்டும் வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வந்தால் ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. ஓகே, அவரோட இத்தனை படத்தில் 65 படங்கள் நடிச்சிருக்காரு இல்லையா, அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா படமே தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்னா எப்போவுமே ராயப்பன் தான். அந்த கார் என்ட்ரி தான் அடிச்சிக்க முடியாது, அது வேற லெவலில் இருக்கும். அது எந்த படம் வந்தாலும் அந்த இது கொடுக்காது, ராயப்பன் தான். திடீர்ட்டு உங்க முன்னாடி வந்து விஜய் நான் வந்து நிக்கிறாரு, ஹாய்டா அப்படி சொல்றாரு, உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஷாக்கா தான் இருக்கும். இங்க இருக்கவே மாட்டேன், ஹெவனுக்கு போயிடுவேன். அவர் இருக்காருனே தெரியாத மாதிரி ஆயிடுவேன், அப்படியே சுத்தி பிளாங்க் ஆயிடும். அவரை பார்த்த உடனே பார்த்து ஹேண்ட்ஷேக் பண்ணி ஒரு ஹக் பண்ணா போதும், ஹாப்பி ஆயிடுவேன். அதான் பெஸ்ட் டேவா இருக்கும் அவர் கூட பேசிட்டா. பாய பழந்துக்கிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன். ஓகே, அவர் வந்து உன ஹக் பண்றாரு, வாடா எப்படா இருக்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும், இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி நம்மளை வந்து ஹக் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஐயோ, அது ரொம்ப அளவிடாத சந்தோஷமாக இருக்குமா. நம்ம விஜயை பார்க்க முடியலன்னு நினச்சிருந்த நேரத்தில் திடீர்னு வந்து நம்ம வந்து பேசுகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஓகே, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, இதுக்குன்னே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை வந்து விஜய் சார் பார்க்கணுன்றது வந்து கண்டிப்பாக. அவரோட ஃப்ரெண்டை பார்க்குறமா, அவரே என்னை வந்து இப்படி டடா கட்டு போவார். அவர் பேர் என்ன பேர்? சஞ்சீவா. அவர் நான் மீன் விற்கிற இடத்துலலாம் அவர் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வருவார். அவர்கிட்டே விஜய் பற்றி போய் கேட்கணும்னு நினைப்பேன், விஜய் சார் பார்க்கணும் சார் அது மாதிரி கேட்கணும்னு நினைப்பேன். அவர்கிட்ட ஒன்றே பேசல, அவர் சிரிச்சிட்டு மட்டும் போயிருக்காரு.
அவரு ஃப்ரெண்டும் நல்லா ரெண்டு பேருமே பரவாயில்ல, அவரும் நல்லா கூலாக சிரிச்சிட்டு போகிறாரு. அப்போ விஜய் சார் அப்படி தானே இருப்பாரு? கண்டிப்பாக நீ எதுவும் பேச மாட்டேன் அவ்வளோதான் அப்படி இருப்பேன், அப்படியெல்லாம் எக்ஸைட் பண்ண மாட்டேம்மா. ஆஸ் அ ஹியூமன் பர்சன் அவர் ஒரு சராசரி மனுஷன் தான். அவர் என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஒரு பாப்புலாரிட்டி ஆகிருக்கார். அவருக்கு என்ன நாம அவரை போய் ஆய் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எக்ஸைட்டிங் எல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு விஷ் பண்ணுவேன் ஓகே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நிற்கிறதான். ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் ஆயிரும், அப்படியே போய் ஓடி போய் ஃபோட்டோ எடுப்போம், ஓடி போய் ஃபோட்டோ எடுப்போம். அதாவது இருக்கிற ஃபேக்டை இந்த பாப்பா தான் ஒத்துக்குச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு செல்ஃபி எடுத்துப்போம், ஆட்டோகிராஃப் இதெல்லாம் வாங்கிப்போம். ஹாய் சொல்லுவேன், அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற ஏதோ சொல்ல வராது. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ப்ரோ. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே விஜய் சார். ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. விஜய் தம்பி நல்லா இருக்கணும், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பா அம்மா வாட்டா நாங்க அவங்கள நல்லா இருக்கணும், ரசிகர்களோட எல்லாம் நல்லா சந்தோஷம். விஜய் சார் ஹாப்பி பர்த்டே. தளபதி விஜய் அண்ணா ஹாப்பி பர்த்டே. தளபதி அண்ணா ஹாப்பி பர்த்டே. தளபதி அண்ணா குழந்தை குட்டிங்க அவங்க ஒய்ஃபோட நீரோடி வாழணும், அவர் நிறைய படங்கள் நடிக்கணும், நாங்களும் நல்லா ரசிக்கணும். Happy birthday Kiana. Happy birthday Vijay Anna. Happy birthday Vijay Anna. தளபதி பர்த்டேங்க.